இன்றைக்கி நம்ம கடலப்பருப்பு பூரணம் தான் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃபஸ்ட்டே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு நான் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நம்ம இப்போ இதில் போட்டுடலாம் இதை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவையாக நல்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க இந்த கடப்பருப்பை இப்போ இது ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவையா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கடப்பருப்பை ஒரு பேனில் போட்டுக்கலாம் போட்டாச்சு இதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது இப்போ முக்கால் பதம் வர வரையும் நல்லா வேக விட்டுடலாம் இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டாக உடச்சு பார்க்கும்போது ரெண்டாக உடையும் அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது குழ குழன்னு ஆகிடும் ஸோ இது வந்துட்டு நல்லா புலப்புலன்னு நம்ம ரெடி பண்ணிக்கணும் அதனால் முக்கால் பதம் வர வரையும் நல்லா வேக வச்சுக்கணும் இந்த கடலப்பருப்பை அப்போ தான் பூரணம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் முக்கால் பதம் அளவுக்கு நம்ம இதை செஞ்சு எடுத்துக்கணும் ஸோ இதை நம்ம இப்போ உடச்சி பார்க்கலாம் ரெண்டாக வந்தது அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் போட்டுடலாம் போட்டுவிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிடும் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ நம்ம ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரான்னு முக்கால் பதத்துக்கு இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கடலப்பருப்பை இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குறை குரான்னு நம்ம இதை மாதிரி முக்கால் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அவ்வளோதான் நம்ம இந்த பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம வெள்ளைப்பாவை ரெடி பண்ணணும் இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு நான் வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் கடலப்பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கணும் இது கூட நான் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நம்ம இதை நல்லா இப்போது பாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இது நார்மலாகவே இறுகி பாவாக வரும் இதெல்லாம் ஸோ அதனால் இது நல்லா இப்போ கிண்டி விட்டுக்கலாம் இது நல்லா இப்போ நம்ம கிண்டி கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இந்த பூரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சுழியத்துக்கும் நம்ம இதே மாதிரி தான் செய்யணும் இதே தான் மெத்தடு இன்கேஸ் வந்து பூரணம் உங்களுக்கு மீந்துருச்சு அப்படின்னா கொஞ்சமா வந்துட்டு மைதா மாவு இருந்தது அப்படின்னா இந்த பூரணத்தை அந்த மைதா மாவுல டிப் பண்ணி நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் சூப்பரா நமக்கு வந்து இன்ஸ்டன்டான உடனே வந்து ரெடி ஆகக்கூடிய சுழியும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ இப்போ அந்த பாவை வந்து நல்லா கிண்டி விட்டுறாச்சு இதனால கம்பிப்பாக தான் வருதான்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து எடுத்து பார்க்கலாம் ஸோ இந்தளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கிண்டி கிண்டி விட்டுர்லாம் இன்னும் கம்பி பதம் வரல இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை பண்ணிடலாம் ஓகே இந்த அளவுக்கு ஓகே ஃபைன் நல்லா இப்போ கம்பி பதத்துக்கு வந்துடுச்சு இதோட நம்ம பா வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம கடலப்பருப்பு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நீங்கள் உடனே வந்துட்டு பாவை இதில் ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டுலாம் கிண்டக்கூடாது அது வந்து கெட்டி ஆகிடும் மாதிரி நம்ம உடனே வந்துட்டு இந்த பாவை காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருகி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா வதக்கி விட்டுருலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புலப்புலன்னு வர்ற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டால் போதும் ஸோ இதோட தண்ணிலாம் நல்லா வத்துனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் இது கூட நான் மூணு மூணு ஏலக்காய் வந்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி இது நல்லா இப்படி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா போலப்பலன் வரும் ஸோ புலப்போலன் வந்ததுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொலன்னு வரணும் பொலன்னு வந்துருச்சு நம்ம வந்து இதை எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இது கூட நம்ம இந்த தேங்காய் தூருகளை வந்து ஆட் பண்ணிடலாம் இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான பூரணம் வந்து இப்போது அட்டகாசமாக ரெடி ஆகிடும் நல்லா உன்னோட ஒன்று ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யும்போது அதுக்குள்ளே வச்சு வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக பூரணம் ரெடி ஆகிடுச்சி இந்த பூரணத்தில் நீங்கள் சுழியம் செய்யலாம் கொழுக்கட்டையில் போட்டு செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலின்னு சொல்லுவாங்க போலியும் செய்யலாம் ஸோ இந்த மூணு ரெசிபிஸும் இந்த இந்த பூரணத்தை வச்சு நீங்கள் செய்யலாம் கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடிச்சிருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பூரணத்தை இந்திய மெத்தடில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கவி சுப்ரீம் சமையல் தேங்க் யூ